ஹலோ சார். ஆ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க? சேலம் சார். சேலம். ஓகே. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபினோல என்ன ரீட்டைலர் பண்ண விரும்புறீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டருங்களா? இல்லை, இப்போ ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வேணா தெரிஞ்சுக்கலாம். ஓ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ரீட்டைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்களா? இல்லை அது தெரியும் சார். இப்போ ஃபினோனா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபினோனா என்னன்னு இப்போ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு இல்லையா? ஆமாம் சார். சரிங்க சார். இப்போ ஃபினோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2016 இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேவே இந்தியாவை டிஜிட்டலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஓகே. இவங்களோட கனவே அதுதான், டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கனவு. ஓகே. அந்த கனவு நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறலை அப்படின்னா, இந்தியாவை டிஜிட்டலாக்கணும்னா மக்களுக்கு வங்கியோட வசதி, 2000 பேருக்கு ஒரு வங்கி போய் வசதி சேர்ந்தால் மட்டும்தான் டிஜிட்டல் ஆகக்கூடிய கனவு நிறைவேறும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லிவிட்டார்கள். ஓகே. 2000 பேருக்கு ஒரு வங்கி நம்மளால் இப்போ தர முடியுமா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். ஒரு ஸ்டேட் பேங்க்கை போய் பாருங்கள், உள்ளே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அந்த பில்டிங்கோட ரெண்ட்டு என்ன, டெபாசிட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் டவுனில். ஸோ ஒரு கேஸ் இருக்கு, சம்பளம் 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும், சரிங்களா? அப்படிங்கும்போது 2000 பேர் உள்ள ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆரம்பிச்சு அவங்களால ரன் பண்ணா கட்டுப்படி ஆகுமா? முடியாது சார். ஆகவே ஆகாது. ஓகே. இதனால என்ன சொல்லிட்டாங்க, ஆர்க்கு ஆல்ரெடி இருக்கிற வங்கிகள்லாம், அப்போ அது பொருளாதார நிபுணர்கள் யோசிச்ச போது, சரி ரைட்டு, வங்கிகள் எல்லாரும் இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த வங்கிகளை எப்படி சார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வங்கிகள் ஆல்ரெடி ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கவர் பண்ணாப்புல ஒரு சென்டர் பிளேஸ் பார்த்து தான் ஒரு வங்கி ஆரம்பிப்பாங்க. இருக்கிற எல்லா வங்கிகளும் இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரிங்களா? சரி. அப்ப 2000 பேருக்கு ஒரு வங்கி தரதுக்கு என்னதான் சார் வழி அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி நம்ம வந்த உடனே ஒரு கூகுள் பே போன் பே எல்லாம் விட்டாங்க வந்த உடனே. ஆமா சார். ஒரு சாதாரண அப்ளிகேஷனை எப்படி ஒரு மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியுதோ, ஒரு வங்கியை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு தனி மனித சர்வீஸா இதை நம்ம கொடுக்குற அன்னைக்குதான் வந்து இந்த வங்கி சர்வீஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு வங்கியை எப்படி போய் தனி மனிதனுக்கு கொடுக்கறது, வங்கி எப்படி தனி மனிதன் நடத்துவாரு, அவர்கிட்ட எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கும் போதுதான் அடுத்த சிந்தனை என்ன வந்ததுன்னா, பிரிச்சு 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 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அப்படி 2016 உருவாக்கப்பட்டது தான் பேமெண்ட் வங்கிகள்ல ஏர்டெல் பேமெண்ட் வங்கி இருக்கு, ஃபினோ பேமெண்ட் வங்கி இருக்கு, போஸ்டல் பேமெண்ட் வங்கி இருக்கு, பேடிஎம் பேமெண்ட் வங்கி இருக்கு. ஓகேங்களா? இவங்களை எல்லாமே என்ன சொன்னாங்க, ஒப்பந்த புள்ளி கோருனாங்க. ஆர்பிஐ என்ன சொன்னிச்சு, பேமெண்ட் வங்கி என்றும் ஒன்று ஆரம்பிக்கிறோம். பேமெண்ட் வங்கினா என்ன அப்படின்னா, நார்மல் வங்கியால லோன் கொடுக்க முடியும். பேமெண்ட் வங்கி லோன் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நீங்க 5 வருஷம் நாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வங்கி லைசன்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ற பவர், மத்த எல்லா பவரும் நாங்க கொடுத்துறோம் உங்களுக்கு. ஓகே. பட் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சிறப்பான சர்வீஸ் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை ஷெட்யூல்டு வங்கியாக மாற்றுகிறோம். அதாவது ஒரு கஸ்டமருக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்கக்கூடிய வங்கியாக 5 வருடங்கள் நஷ்டம் இல்லாம சிறப்பா கச்சிதமா நீங்க ட்ரைனிங் ஆனீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒரு அப்ரூவ்ட் அப்ப 2016 கொடுத்தாங்க. ஓகே சார். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாமே ஒப்பந்த புள்ளி கோரணப்ப 1000 கோடி ரூபா நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்க டெபாசிட் கட்டிட்டு நீங்கள் வந்து ஆரம்பித்து கொள்ளலாம் இந்த வங்கியை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே. இதுக்கு வேணும் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓகே, பேமெண்ட் பேங்க் போய் 1000 கோடி கட்டுது, சரிங்களா? ஓகே. இந்த லைசன்ஸ் வேணுங்கிறவங்க எல்லாமே போய் ஆர்பிஐயில் 1000 கோடி ரூபா கட்டிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாஃப்ட்வேர், அதுக்கான சாஃப்ட்வேர் தயார் பண்ணி மொபைலில் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகிற மாதிரி, எப்படி ஒரு ஏடிஎம் கார்டு, எப்படி மற்ற வங்கிகள் எப்படி சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை ரெடி பண்ணி பண்ணிட்டாங்க. இப்போ ஏர்டெல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நெட்ஒர்க்கோடு அப்படி இணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். ஆனால் இவற்றில் எல்லாம் சிறந்து விளங்கியது பார்த்தீங்கன்னா ஃபினோ. ஃபினோ வந்து செப்பரேட்டாக வங்கியாக தான் உள்ளே வந்தது. வங்கியாக மேம்பட்டு போய் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், 2021 ஷெட்யூல்டு வங்கியாக லைசன்ஸ் மாற்றி தரேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னிச்சு இல்லையா? அந்த 2021 நம்ம கடந்த மார்ச் மாசம் ஷெட்யூல்டு வங்கியாக பரிமாற்றம் அடைந்து விட்டோம். ஓகே சார். இப்ப நம்ம என்ன சார் பண்ண முடியும், மற்ற வங்கி பேமெண்ட் வங்கிகளால லோனே கொடுக்க முடியாது சார். நாம எல்லா கஸ்டமருக்கும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தரக்கூடிய உயர்வுக்கு வந்து விட்டோம்.
ஓகே சரி, இப்ப அடுத்த உயர்வு எப்படி இருக்கும்னா, நம்ம பல லட்சக்கணக்கில் லோன் தர மாதிரி உயர்ந்துடும், அவ்வளவுதான். அடுத்த உயர்வு நம்ம இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் மாதிரி வந்துடும். ஓகே சார். இப்போவும் இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் லெவல் தான் நமக்கு பவர். பவர் அதிகமா இருந்தாலும் நம்ம ஸ்மால் வங்கி, தனி நபர் வங்கி, ஓகே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப கவர்மெண்ட் என்ன சொன்னதுன்னா, ஐயா ஆர்பிஐல இருந்து நீங்க இந்த இந்த பகுதியில் இவர் வங்கி நடத்த தகுதியானவர்னு உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு நாங்க லைசன்ஸ் கொடுத்துறோம். ஓகே. யாரும் வந்து உங்களை கேட்க முடியாது ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட், கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஏப்பா உங்க ஏரியால நீ வங்கி நடத்து, அதுக்கு நான் பொறுப்பு. இன்னொன்னு என்ன சொல்லுது கவர்மெண்ட், என்ன சொல்லுது, தம்பி ஏற்கனவே இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்ல 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளம், கேஸ் மானியம் இது மாதிரி யாராவது ரேக வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா சார். அவங்க வந்து உங்ககிட்ட அக்கௌண்ட் ஓபன் செய்தால் ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. ஓகே. கொடுத்துருச்சு. ஆதார் சீடிங்கை மட்டும் நீங்க டிக் அடிச்சிட்டீங்கன்னா அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் வில் பி கம் ஆல் கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதாவது நீங்க வாங்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே இனி நான் உங்களுக்கு இதன் மூலமா கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஓகே சார். சரிங்களா? ஸோ இப்ப கவர்மெண்ட் நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்தியன் பேங்க்லயே ஒரு எல்லா பணம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க்ல வாங்குவாரு. இதை விட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, மற்ற வங்கிகள்லாம் ஏடிஎம் வர்றதுக்கே 10 நாள் ஆகும். ஓகே சார். நம்ம வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 10 நிமிஷத்துல ஏடிஎம் கார்டு கையிலேயே கொடுத்து, பாஸ்புக்கும் கையிலேயே கொடுத்து, சீல் வச்சு கிளை மேலாளர்னு சைன் பண்ணி அனுப்பி, பவர் இதுதான் சார் உங்களுக்கு தான் இருக்கு. ஓகே சார். எனக்கு டவுட் இருக்கு, ஏடிஎம் கார்டு உங்களுக்கு என்ன கொரியர் பண்ணி வீட்டுக்கு வந்துருங்களா இல்ல கொரியர் வந்துடும்? இல்ல வந்துடும், ஹெட் ஆபீஸ்ல இருந்து. ஓகே சார். ஓகே சார். ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும், நீங்க அதுக்கு வந்து நீங்க பண்ணி. ஒரு பவர் நல்லா பாட்டுங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பவர் எல்லாம் சொல்றேன் சார். கிரெடிட் கார்டு, கூகுள் பே, போன் பேல லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. இந்தியன் பேவுக்கு இந்து பே, இந்தியன் வங்கிக்கு எப்படி இந்து பே இருக்கோ அதே மாதிரி நமக்கு பிபேன்னு அப்ளிகேஷன் தனியா இருக்கு சார் நம்ம வங்கிக்கு. ஓகே சார். அதனால வந்து 100% பாதுகாப்பானது. இதுல சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், பாரதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், இத்தனை அக்கௌண்டும் இதுல இருக்குது, கரண்ட் அக்கௌண்டும் இருக்கு. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. நீங்க தாராளமா அப்பப்ப மக்களுக்கு கொடுத்துடலாம். நீங்க தான் சார் கிளை மேலாளர். இன்னைக்கு ஒரு வங்கி வேலைக்கு போகணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி எவ்வளவு அந்த அதை படிக்கிறதுக்கு பணம் கட்டி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழல் காலத்துல, ஒரு வங்கி லைசன்ஸ தனி மனிதனுக்கு நீ 8வது படிச்சிருந்தாலும் சரியா, உன் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்குதா, இல்ல படிக்கவே இல்லைன்னா சரி பேன் கார்டு ஆதார் இருக்கா கொடு, நான் ஐடி போட்டு தரேன், யூஸ் பண்ணிக்க, உனக்கு படிச்சால வச்சு வேலை வாங்கி வங்கி நடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கோம். ஸோ இதை பயன்படுத்தும் போது நீங்க வங்கி நடத்துவதால் 100%க்கு 100% எந்த வித நஷ்டமும் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னது, 100%க்கு 100% எந்த வித நஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் சார். ஓகே சார். அதனால பயப்படாம கிடையாது சார். நேத்து கூட ஒரு நண்பர் சொன்னாரு சார், இந்த மாதிரி நான் பயோ பேக் பண்ணேன் அதெல்லாம் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. பார்த்தேன் சார், பார்த்தேன் வீடியோ, பார்த்தேன். எதுக்கு போ, எதுக்கு நான் இதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அவர்கிட்ட கூட சொன்னேன் சார், நீங்க பண்ண பிசினஸ்ல நஷ்டம் வந்து இதுல 1 பைசா கூட நஷ்டம் வராம நான் உங்களுக்கு பண்ணி தரேன். நஷ்டமே வராது சார். இது பணத்தை வச்சு அப்படியே பணம் தான் சம்பாதிக்கிறீங்க. ஒரு தக்காளி பழம் வாங்கி விக்கிறதா இருந்தா பணத்தை வச்சு தக்காளி பழம் வாங்கணும். தக்காளி பழத்துல வரும்போது அடிபட்டு ஒரு கிலோ கெட்டு போயிடும், 20 கிலோ பெட்டியில ஒரு கிலோ கெட்டு போயிடும். அதை வாங்கி நம்ம விக்கிறதுக்குள்ள ஒரு 4 கிலோ கெட்டு போயிடும். அன்னைக்கு பார்த்து மழை பிடிச்சி சந்தை வந்து பாதி சரியா ஓடல அப்படின்னா நஷ்டமே ஏற்பட்டு விடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரு கஸ்டமர் வந்து ஃபிங்கர் வச்சாரு அப்படின்னா அவர் பேங்க்ல இருந்து உங்களோட வேலத்துக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கையில பணம் தர போறீங்க. எல்லாத்துக்குமே சொல்றேன், பாதுகாப்பான பேமெண்ட் தான் இதுல இருக்கு. ஓகே சார். ஓகே சார். இப்ப ஒரு இந்தியன் பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் பணம் போட போறீங்க. பணத்தை எடுத்துட்டு போய் கேஷியர்கிட்ட கொடுத்து கேஷியர் அதை ஒரு 2 முறை எண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே உங்க அக்கௌண்ட்ல 10,000 சொல்லி லோடு பண்ணி விடுறாரு. ஆமா சார். இதுல ஏதாவது இந்தியன் பேங்க் நஷ்டமா? இல்லீங்களே. நீங்க பணம் கொடுத்தா அவங்க லோட் பண்ண போறவங்க நம்மளுக்கு தான் சார் டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் நம்மளுக்கு நடுவில்.
அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கணும், லீஃப் எழுதணும், அதெல்லாம் வேற நம்ம தான் கொஞ்சம் கஷ்டம். இல்ல இல்ல சொல்றேன் நானு, அதாவது அது அது டைமிங் சொல்லல சொல்றேன் நானு. இப்ப கஸ்டமர் வராங்க, அவங்க பேங்க்ல இருந்து பணம் உங்க பேங்க் மாறிக்க போகுது, மாறினதுக்கு அப்புறம் நீங்க பணம் தர போறீங்க, இதுல உங்களுக்கு எந்த இடத்துலயும் நஷ்டம் கிடையாது. 100% சேஃபான பிசினஸ் சார், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் கிடையாது. வெறும் ஒரு 6000 ரூபா இருந்தா ஒரு 3 மிஷின் 2 மிஷின் கொடுத்துருவோம், 4 ஐடி கொடுப்போம். அது எங்க டீம்ல உங்களுக்கு ஃபினோ ஐடி வாங்கினீங்கன்னா ஃபினோ அண்ட் ரேபி பே ஸ்பைஸ் மணி ஐடி அதெல்லாம் இருக்கு. ரேபி பே ஸ்பைஸ் மணி ஓகே ஓகே. அடுத்தது வந்து வில்ல இது வசந்தம் ரீசார்ஜ். அடுத்து வில்ல மூணுமே இருக்கு சார். வசந்தம் ரீசார்ஜ் எனக்கு ஒர்க் அவுட் செஞ்சு கம்பெனி பண்ணி இருக்கேன் இருக்கு, அது புரியுது. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பேக்கேஜ் ஃப்ரீயா உங்ககிட்ட தான் வாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்க டீம் கீழ வாங்க ஓகே ரைட் ஓகே, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது கூட காசு வாங்கிட மாட்டேன், ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா நான் அப்படி எல்லாரும் பயன்பெறட்டும், எல்லாரும் சம்பாதிக்கட்டும், அதுதான் நம்மளோட ஐடியாவே. ஓகே ஓகே. யாரும் வந்து பணத்தை சம்பாரிச்சு வச்சு கோடி கோடியா தூக்கிட்டு எல்லாம் போக போறது கிடையாது சார். ஓகே சார் ஓகே. உங்களுக்கு இதெல்லாம் நீங்க உலக வரலாறே உங்களுக்கு சொல்லிருக்கோம் சரிங்களா. ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ நடிகர்கள் எவ்வளவோ சம்பாரிச்சவங்க எல்லாம் கடைசி காலத்துல அவங்கள வந்து அடக்கம் பண்றது கூட காசு இல்லாம, பாகவதர்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தாராம் முன்னாடி காலத்துல. ஓகே பாகவதர் இன்று பின்னாடி வந்த சிவாஜி மாதிரி அன்னைக்கு அவரு தான் பேமஸ். ஓகே சார். அப்படிப்பட்ட ஒரு நடிகரே சென்னையில் இருந்தபோது திருச்சியில் கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்கு அவருக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட சேலத்திலிருந்து ஒரு ப்ரொடியூசர் அவரை கொண்டு வந்து 150 ரூபா கொடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே அடக்கம் செஞ்சதா சொல்லி நமக்கு வரலாறு சொல்லுது சரிங்களா. இந்த மாதிரி சின்னப்ப தேவர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பட தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வரலாறுலாம் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். நான் அடிக்கடி எல்லாரோட வரலாறையும் கேட்பேன் நான். மிகப்பெரிய லெவல்ல வாழ்ந்தவங்க கூட கடைசியில பாத்தீங்கன்னா செலவுக்கு சாப்பாடு கேட்க வழி இல்லாம கஷ்டப்பட்டவங்க. அதனால பணம்ங்கிறது போகும் வரும் ஓகேங்களா, இது நிலை இல்லாதது. அதனால எல்லாரும் பயன்பெறட்டும், அதுக்கான பலிகள் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஓகே சார். இதுக்கு என்னென்ன டிவைஸ் வாங்கணும்? ஃபிங்கர் வைக்கிற டிவைஸ் ஒண்ணு சார் அவசியம். ஓகே. மென்டல் இருக்கு. ஏடிசி டிவைஸ் ஒண்ணு சார் அவசியம். ஓகே சார் ஓகே ஓகே. இது வந்து நம்ம வாங்கலாம் சார். ஏடிஎம் எவ்வளோ சார் வரும் ப்ரைஸ்? ஏடிஎம் டிவைஸே உங்களுக்கு 3000 ரூபா வந்துடும் சார். மொத்தமாக 6000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 மிஷினும் 4 ஐடி. அதான் ஒரு டிவைஸ் ஏன்டா இருக்கு, ஏடிஎம் மிஷின் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், 3000 உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் ப்ளஸ் ஐடி 1000 ரூபா, 4000 ரூபா கொடுங்க ரெண்டிங். ஓகே சார் ஓகே. இப்போ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொன்னீங்க இல்லை? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் க்ளாரிஃபை பண்ணுறீங்களா? இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் சென்ட் பண்ணணும் சார். ஏதாவது இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, சொல்லுங்க சார், ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் கண்ணா பின்னாவென்று காசு பிடிக்க கூடாது. ஓகே. வரையறுக்கப்பட்ட லெவல் என்ன அப்படின்னா 250 ரூபாய். ஓகே. ஒரு வருடத்திற்கு ஒரு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு, ஒரு ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவதற்கு, ஒரு ஏடிஎம் கார்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க 1 லட்சம். ஓகே. இந்த ஆப்ஷனுக்கெல்லாம் சேர்த்து 250 ரூபா பேசிக்கா நீங்க புடிச்சுக்கங்க. ஓகே. யாரையும் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி தொல்ல கொடுக்காதீங்க. ஓகே. அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க போன வருடம் மார்ச் மாசம் சரிங்களா. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஸ்டேட் பேங்க்லயே புடிச்சாங்க. அதாவது யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு எல்லாம் ஃபைன் போட்டு 250 ரூபா ஃபைன் போட்டு அந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆ சார் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ்ல பாத்துட்டேன். கிட்டத்தட்ட அதுலயே கோடிக்கணக்கில் வருமானம் பார்த்தது ஸ்டேட் வங்கி. ஓகே. சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆர்பிஐ சொன்னிச்சு கண்ணா பெண்ணான்னு உங்க ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நீங்க நினைச்சு பேலன்ஸ் வைக்க சொல்லுவீங்க, அப்புறம் நினைச்சாரு பேலன்ஸ் வைக்க வேணாம்னு சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, விதிமுறைகள் உட்பட்டு செயல்படுங்கன்னு சொல்லி சொன்னிச்சு. பேலன்ஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் திரும்ப 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றீங்க. நீ மாத்தி மாத்தி பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் 250 ரூபா புடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சு. அதனாலதான் இருக்கிற எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் நாம 250 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 250 ரூபாய்க்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 250 ரூபா. அந்த 250 ரூபாய்க்கு என்னன்னா ஒரு மெயின் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், ஒரு ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ், ஓகே, ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்ம வங்கியில 2 லட்சம் ரூபாய் ஏடிஎம் கார்டு. ஓகே சார். விபத்தால் அவர் கஸ்டமர் இறந்துட்டா அவங்க வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் சரிங்களா. ஓகே சார். அடுத்தது எஸ்எம்எஸ் சார்ஜ் ஓகேங்களா. ஓகே. இதுக்கெல்லாம் சேர்த்து 250 ரூபாய் பிடிக்கணும் சார், வித்தவுட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி
ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும். இந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டி தான் ஆகணும், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வங்கிக்கும் கட்டி தான் ஆகணும். ஒவ்வொரு வங்கி வாங்குது, அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஓகே ஓகே சார். இதான் அக்கௌண்ட் ஓபனிங்கான ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே. வேற என்ன சார் டவுட்? இப்போ மூணு அக்கௌண்ட் சொன்னீங்களா, மூணு டைப்பா? ஃபர்ஸ்ட் டைப் பரதம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் சார். பரதம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஓகே. செகண்ட் டைப் சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட். சுபா சேவிங்ஸ் அக்கவுண்ட் 0 பேலன்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஓகே. தேர்ட் டைப் ஜன் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வராது. ஏன் அப்படின்னா இந்த கிராமப்புறத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு தான் இது. அதுல வந்து அவங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு படிப்பறிவு கம்மியாக உள்ளவங்களுக்கான அக்கௌண்ட் தான் ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ரேகா வச்சு மட்டும் காலேஜ் கட்டப்பட்டு தான் பணம் எடுக்க முடியும். அடுத்தது பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். 9 வயசுலேருந்து 18 வயசு உள்ள வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் செய்து தரலாம். ஓகே சார். இதுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்குமா, இதுவும் 0 பேலன்ஸ் தானா? புரியல சார். இதுக்கும் 0 பேலன்ஸ் தானா இல்லை மினிமம் ஏர்ன் பண்ணுமா அமௌண்ட்டு? இல்லை இது வந்து நம்ம 0 பேலன்ஸ். இது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அக்கௌண்ட் எல்லாமே மாதம் மாதம் பணம் வந்து வந்து போகிறதுனால பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஓகே சார். ஓகே. 0 பேலன்ஸ் கிடையாது, பட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஓகே சார். சார் வங்கிகளோட இந்த ரூல்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் ரூல்ஸு, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபினோ வங்கி தான் சார் முடிவு எடுக்கும். ஓகே ஓகே. இது எல்லாம் மாற்றத்திற்குரியது, நாளைக்கே மாறலாம். சரிங்களா? இன்னும் நமக்கு சௌரியமா மக்கள் விரும்புற மாதிரி இன்னும் மாற்றி எடுத்து கொடுக்கலாம். இப்ப எல்லா வங்கிகளும் என்ன சொல்றாங்க, அப்போ ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கும் போது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் 50,000 தான் எடுக்க முடியும்னு ஸ்டேட் பேங்க் சொல்லுது இல்லையா? சொல்லுது நம்ம வங்கி. ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சௌரியங்கள் எல்லாம் வங்கி தான் முடிவு எடுக்கும், மக்களுக்கு எவ்வளோ அந்த சப்போர்ட் தேவை இதெல்லாம் பொறுத்து முடிவு எடுப்பாங்க. ஓகே சார். ஓகே. வேற என்ன டவுட்டுங்க? அவ்வளோதான் சார், வேற டவுட் இல்லை சார். இப்போ ரீட்டைல் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டாக பண்ணுறேன்னு கேட்டீங்களே, அதுக்கு எதுக்கும் புரியல எனக்கு. நான் ஒன்றும் இல்லை சார், டிஸ்ட்ரிபியூட்டர்னா நீங்கள் ரீட்டைலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது உங்கள் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக. ஓகே. ரீட்டைலர்னா நீங்கள் ஒரு தனி ரீட்டைலர், அவ்வளோதான். கடையில் வேலை செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான் உங்கள் உங்கள் ஒர்க்கு. சார் டிஸ்ட்ரிபியூட்டர்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கணும், மார்க்கெட் பண்ண திறமை இருக்கணும். ஓகே. அப்போனா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நீங்கள் ஒரு 100 பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 10 ரூபா. நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் அந்த ரீட்டைலரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த ரீட்டைலருக்கு என்ன டவுட்டோ என்ன தேவையோ இதெல்லாம் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கும். ஓகே. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோடது. ரீட்டைலர்னா நம்ம ஸ்டில் வாங்கிட்டு வேலை செய்யலாம், செஞ்சாலும் செய்யலாம், நம்ம பாடு நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். யாருக்கும் பதில் சொல்லுறதில்ல. ஓகே ஓகே. இதுதான் சார். வேற என்ன? ரீட்டைலருக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்ட மாதிரி இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டர்னா 5000 ரூபா பணம் கட்டி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும். நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டு, ரீஃபண்ட் கிடையாது. 5000 டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரீட்டைலர் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ரீட்டைலராக எடுக்கிறதுனா நீங்கள் 1000 ரூபா பணம் கட்டி எடுத்துக்கலாம். ஓகே. அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாதுங்களா? எப்பயுமே ரீஃபண்டெலாம் ஆகாது சார், அது கவர்மெண்ட் லைசன்ஸ் சார். ஓகே. இல்லை சார் அது கேட்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறீங்களா அதுக்கு? ஆ டிஸ்ட்ரிபியூட்டர் தான், நான் ரீஃபண்டபிள் சொல்லி தானே வாங்குறாங்க வாங்கும்போது. ஓகே ஓகே சார். உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள ரீட்டைலரை போட்டுக்கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே. அந்த அதிகாரத்துக்கான சார்ஜ் அது. ஓகே சார். நீங்க எந்த வேறு? புரியல, ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஓகே.